தொடங்கும் செயல்கள் எதுவாயினும் இலகுவாக வெற்றிலையில இந்த மாதிரி கொஞ்சம் கற்கண்டு அமாவாசை திதி வரக்கூடிய ஒரு பதிவு அறியாத பெண்களே நீங்க இந்த பதிவை ஸ்கிப் பண்ணாம பார்த்து பயனடைய தவற இனி மறந்தும் கூட இந்த பொருளை மட்டும் யாருக்கும் தானமாக கொடுத்து விடாதீர்கள் அருணாச்சன வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம் பொதுவாகவே வாழ்க்கையில் நாம் செய்யும் தான தர்மங்கள் நமக்கு புண்ணியத்தை தேடித்தரும் என்று சொல்வார்கள் ஆனாலும் குறிப்பிட்ட ஒரு சில பொருட்களை நாம் தானம் செய்யும் பொழுது அதனால் நாம் பெரிய அளவில் பாதிப்புகளை சந்திக்க நேரிடும் எத்தகைய பொருட்களை நாம் தானம் செய்யும் பொழுது அதனால் நாம் கஷ்டங்களை சந்திக்க நேரிடும் என்று தெரிந்து கொள்வோம் இதில் முதலாவதாக நமது எச்சில்பட்ட உணவுகள் பழைய அதுவும் கெட்டுப்போன நிலையில் உள்ள உணவுகளை மருந்தும் கூட யாருக்கும் தானமாக கொடுத்து விடாதீர்கள் அப்படி கொடுத்தீர்கள் என்றால் இதனால் பெரிய அளவில் பாவங்களை மட்டுமே நீங்கள் சம்பாதித்து கொள்வீர்கள் அடுத்ததாக பிளாஸ்டிக் பொருட்களை தானமாக கொடுக்காதீர்கள் மீறி கொடுத்தீர்கள் என்றால் அது உங்களின் வளர்ச்சிக்கு பெரும் முட்டுக்கட்டையாக அமைந்துவிடும் அதேபோல் நமது வீட்டில் இருக்கும் துடைப்பத்தை நாம் தானமாக கொடுத்தோம் என்றால் நமது வீட்டில் இருக்கும் லட்சுமி தாயாரையே நாம் பிறருக்கு தானமாக கொடுத்து விட்டதாக அர்த்தமாகும் இது சாதாரண விஷயம்தானே என்று அலட்சியமாக இருப்பவர்களின் வீடுகளில் பணப்பிரச்சனை விஸ்வரூபம் எடுக்க துவங்கிவிடும் மேலும் பிறருக்கு நாம் தானமாக கொடுக்க நினைக்கும் உடைகள் பழையனவாகவும் கிழிந்ததுமாக இருக்குமாயின் அதனால் நமக்கு துர்திஷ்டமே வந்து சேரும் அதே போல்தான் உடைந்த மற்றும் விரிசல் உள்ள பொருட்களையும் நாம் யாருக்கும் தானமாக கொடுக்கக்கூடாது கஷ்டங்கள் நம்மை அண்டாமல் இருக்க வீட்டில் இருக்கும் கூர்மையான ஆயுதங்களை யாருக்கும் தானமாக கொடுத்து விடாதீர்கள் குறிப்பாக ஊசி கத்தி மற்றும் கத்தரிக்கோள் போன்றவைகளாகும் அடுத்ததாக பூஜை அறையில் நாம் தினமும் பயன்படுத்தி வரும் பொருட்களான காமாட்சி விளக்கு மணி குத்து விளக்கு போன்றவைகளை நமது வீட்டு வாசலை விட்டு வெளியே செல்லக்கூடாது அதே போல்தான் நமது வீட்டு பூஜை அறையில் நாம் வைத்து வழிபட்டு வரும் சுவாமி படங்களையும் மறந்தும் யாரிடமும் கொடுத்துவிடக்கூடாது இப்படி ஒரு தவற்றை நாம் செய்யும் பொழுது நமது வீட்டில் வாசம் செய்யும் லட்சுமி தாயாரும் அந்த பொருட்களுடன் சேர்ந்து வெளியேறி விடுவார் ஆயினும் இத்தகைய பொருட்களை நீங்கள் புதிதாக வாங்கி கொடுக்கலாம் அப்படி செய்யும் பொழுது அதனால் எந்தவித ஒரு பாதிப்புகளும் நமக்கு ஏற்படாது ஆக இனி நாம் தானமாக கொடுக்கும் பொருட்களால் நமது அதிர்ஷ்டத்திற்கு எந்த ஒரு பாதிப்பும் இல்லாமல் பார்த்துக்கொள்ள வேண்டியது மிகவும் அவசியம் இறுதியாக தான தர்மம் செய்கிறேன் என்று சொல்லிக்கொண்டு சிரமங்களை விலை கொடுத்து வாங்கி கொள்ளாதீர்கள் இன்றைய பதிவினை முழுமையாக கேட்ட நீங்கள் ர சேனலை சப்ஸ்கிரைப் செய்வதோடு லைக் செய்யவும் கமெண்ட் பண்ணவும் மறந்துவிடாதீர்கள் மீண்டும் ஒரு பயனான பதிவோடு நாங்கள் உங்களை சந்திக்கிறோம் நன்றி வணக்கம்